அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்திருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன், ரொம்ப நன்றி. கந்த புராணம், சிவபுராணம் அப்படி நிறைய புராணங்கள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கருட புராணம் சொல்லிட்டு ஒரு நூலும் இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, சொர்க்கமும் நரகமும் பூமியில் தான் இருக்குது. மனுஷன் இறந்தாலும் அவன் பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் மறுபிறப்பு இருக்குது. அதுக்கேற்ற அவன் பாவம் பண்ண அவன் நல்வினை தீவினைக்கேற்ற மாதிரி தாய் தகப்பனும் அமைவாங்க, அதுக்கேற்ற அவன் வாழ்க்கையும் அவன் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கருட புராணமானது மகா விஷ்ணு வந்து கருடாழ்வாருக்கு விளக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே அது நிறைய தெரி படித்தவங்க கேட்டவங்க அது சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு உயிர் ஆன்மா உடம்பை விட்டு பிரிஞ்ச பிறகு எத்தனை காதூரம் பயணம் பண்ணுது, அது பண்ண பாவம், அது பண்ண புண்ணியம், அது பண்ண தண்டனைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கும். இப்போ நம்ம திரைப்படங்களும் பார்த்துருக்கோம், இந்த கொப்பரையில் போடுறது அப்படின்னு நிறைய இருக்கும். இதையெல்லாம் உண்மைங்களா ஐயா? இந்த புராணத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறது? எந்த புராணமாக இருந்தாலும் சரி, அதை படிக்கிறது ஒரு அனுபவத்துக்கு தான். இதெல்லாம் இருக்குது, இந்த பாவங்கள்லாம் இருக்குது, இந்த புண்ணியங்கள்லாம் இருக்குது, இப்படி போனோம்னா பாவத்தில் மாட்ட மாட்டோம், புண்ணியத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அத்தனை புராணங்களும் எழுதியிருக்குது. ஆனால் அத்தனை புராணங்கள் படிக்கிறதால உன் வாழ்க்கை புராணப்படி வாழ்ந்துட முடியாது, உன் வாழ்க்கைப்படி தான் வாழ்வு. ஏன்னா அதை விட்டு நீ தாண்ட முடியாது, ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கினீங்க, அந்த வட்டத்திலேருந்து மீண்டும் வெளியே வர முடியவே முடியாது மனித வர்க்கத்தால் இப்போ. ஆனால் இதையெல்லாம் எதுக்கு படிக்கணும், எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒழுக்கமான வாழ்க்கையும் தைரியமான வாழ்வையும் துணிச்சலான போக்கையும் கடைபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் படிக்கணும். ஆனால் இது படிக்கிறதால கருட புராணம் மாதிரி நீ வாழ்ந்துட முடியாது. கருட புராணத்தில் வர மகாவிஷ்ணு மாதிரி உனக்கு யாரும் வரமாட்டார், உங்கள் வீட்டுக்காரர் தான் வரணும், எதுக்கு இருந்தாலும் நீ தான் உங்கள் வீட்டுக்காருக்கு போகணும். அதனால் அந்த கருட புராணங்களோ இல்லை சிவபுராணமோ எந்த புராணம் படித்தாலும், இப்போ சிவபுராணம் எழுதும்போது மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, சிவபெருமான் எழுதுறாரு. சிவபெருமான் எழுதுந்தோடல கையெழுத்து போட்டு வச்சுட்டு அந்த படியில் வச்சுட்டு போயிடுறாரு. இது சராசரி மனிதனுக்கு நடக்குமா? நபிகள் நாயகம் குரான் எழுதும்போது இறைவன் சொல்லி நபிகள் நாயகம் குரான் எழுதுறார். இயேசுநாதர் வந்து தேவ தூதனாக வந்தப்போ இறைவன் சொல்லி தான் பைபிள் எழுதுறது. இப்படி ஒவ்வொரு மகான்களுக்கும் இறைவன் சொல்லி எழுதப்பட்டது தான் வேத நூல்கள். ஆனால் அந்த வேத நூல்கள் அன்றைக்கி எழுதப்பட்டபடி இன்றைக்கி வாழ்க்கை வாழ முடியாது. ஒன்றுமே வேணா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், திருக்குறளில் 1330 பாடல்கள், 33 பாடல்கள் இருக்குது. இதை மேடை மேடைக்கு அரசியல்வாதிங்க பேசுகிறாங்க, ஆன்மீகவாதிங்க பேசுகிறாங்க. ஆனால் அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் திருக்குறளில் சொல்லிக்கிற மாதிரி வாழ முடியுமா? ஒருத்தனாலையும் வாழ முடியாது. படிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்குன்னா உதவுமே தவிர உண்மையான வாழ்க்கைக்கு உதவாது. அப்போ இதெல்லாம் எதுக்காகனா, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, இதை பின்னாடி வர ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் வாழணும், வாழ்ந்தால் விபத்து இல்லை, வாழலைன்னா விபத்து வரும் அப்படின்னு உணர்றதுக்கு தான் இதெல்லாமே தவிர. ஆனால் அந்த வேதங்கள் எழுதின நூல்படி மனிதனால் இன்றைக்கி இருக்கிற மனிதனால் வாழ முடியாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த மனிதன் கடவுளே கதின்னு வாழணும், இன்றைக்கி இருக்கிற மனிதன் காசே கதின்னு வாழறோம். அப்படிப்பட்ட இதில் வந்து அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எதையுமே நீ படிக்கும்போது தான் ஒரு விஷயம் உனக்கு தோணும், அதை படிக்கலைன்னா அந்த விஷயமே தோணாது. அதனால் இது படிக்கிறதுக்காக தேவைப்படுமா தவிர பழக்கத்துக்காக தேவைப்படாதுமா சொல்லு.
அப்போ அந்த தண்டனைகள்லாம் வந்து மனுஷனுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக மட்டும்தான். எல்லாமே மனித பக்குவப்படுறதுக்கு தான். இப்போ நம்ம பேசுங்கிறது மனிதன் பக்குவப்படுறதுக்கு தான். ஆனால் மனிதன் பக்குவப்பட்டுடுவானா? இந்த வேதத்தால் பக்குவப்பட்டிருந்தானா உலகம் இப்படி கெட்டிருக்காது? எவ்வளோ வேதங்கள் படித்தாங்க இல்லையா? இப்போ ராமாயணம் இருக்குது. ராமாயணத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒரு ஒழுக்கமான வாழ்வு, இதுதான் ராமாயணத்தினுடைய அடிப்படையே இல்லையா? ஆனால் இன்றைக்கி ஆம்பளை நாலு பொண்டாட்டியை வச்சுக்கிறான், புதுவ பொண்டை பொம்பளை நாலு புருஷனை வச்சுக்கிறான், எங்கே ஒழுக்கங்குது? அதனால் வேதத்தில் எழுதினபடி வாழ முடியாது. வாழ்க்கை வேற, வேதம் வேற. வேதம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது, ஆனால் மனிதன் ஒழுக்கமாக வாழ முடியல. அவனுக்கு பல ஆசைகளை தூண்டுது. காரணம், உலகத்தை பார்த்து வாழலாம், தன்னை பார்த்து வாழலை. அதனால் இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்குது. மகாபாரதத்தினுடைய தத்துவம் என்ன? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இந்த மூணு தான் மகாபாரதத்தினுடைய தத்துவமே. இதுக்காக என்ன பண்ணுறான்? கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரையும் கொண்டு கொண்டுக்கிறானுங்க. அது அந்த மகாபாரதத்தினுடைய அரசியல். எட்டாவது அவதாரமாக பிறந்த கண்ணன் வந்து அந்த அரசியல் நாடகத்தை நடத்துகிறாருங்க. இது எதுக்காக அந்த அரசியல் நாடகம் நடத்தப்பட்டது? உலகம் பின்னாடி இப்படி தான் ஆகப்போகுது அப்படின்றதுக்காக அது முன்கூட்டியே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா புராணங்கள்லேயும் இன்னி இப்படி போனீங்கன்னா இப்படி தான் விபரீதங்கள் வரும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே எழுதி வச்சுக்கிறான். ஆனால் எழுதி வச்சபடி மனிதன் படிக்கிறான், வாழ முடியலையே, வாழறதும் இல்லையே இல்லையா? இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நடக்கிறது மகாபாரத அரசியல் தான். ஒரு நாட்டை ஒரு நாடு பிடிக்கிறது, ஒருத்தனை ஒருத்தன் கொள்வது எல்லாம் மகாபாரத அரசியலில் தான் இருக்குது, அரசியலில் இருக்குது. உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி மகாபாரதம் தான் நடந்துக்கின்னு இருக்குது. இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அதனால் மனிதன் வந்து வேதங்களில் எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டுக்கிறாங்க. இப்போ பஞ்சாங்கத்தில் மழை வரப்போகுதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்குது. அது பிழிஞ்சா தண்ணி வருமா? வருமா? எழுத்து தான் இருக்கும், பிழிஞ்சி தான் போகும் பேப்பர். இது மாதிரி வேதத்தில் எழுதி இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. இன்றைய வாழ்வு வேறு, அன்றைக்கி இருந்த மனித வாழ்வு வேறு. அன்றைக்கி இருந்த மனிதன் எல்லாருக்கும் கொடுத்து வாழணுன்றான், இன்றைக்கி இருக்கிற மனிதன் எல்லாருக்கும் எடுத்து வாழணும்னு நினைக்கிறான். இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணிங்கிறான்? 67க்கு முன்னே இருந்த அரசியல்வாதிகள்லாம் உலகத்துக்காகவே, ஊருக்காகவே, மக்களுக்காகவே வாழ்ந்தான். அவன் தனக்குன்னு எதையுமே சேர்த்துக்கல. அவெல்லாம் மகான் மாதிரி வாழ்ந்தானுங்க. கல்யாணம் காசி, குழந்தை குட்டி எதுவும் இல்லாத வாழ்ந்தானுங்க. அவன் மக்களுக்காகவே வாழ்ந்தானுங்க, கடவுள் மாதிரி பண்ணானுங்க ஒவ்வொரு செயலியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி நான் தொழிற்சாலை மாதிரி ஆக்கினாங்க. ஒரு கோடி போட்டால் 5 கோடி எடுக்கணும், 5 கோடி போட்டால் 100 கோடி எடுக்கணும், அப்படி ஆகிப்போச்சு அரசியல். ஆனால் எல்லாத்தையும் படிக்கிறான், எல்லா வேத நூலையும் படிக்கிறான், திருக்குறளை ஓயாமல் படிக்கிறான். ஆனால் மேடையோடு போகுது, அது வீட்டுக்கு போக மாட்டேன்து, மக்கள்கிட்ட வரமாட்டேன்து. அதனால் வேத நூல்களை படிக்கிறது உன் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான். ஆனால் வாழ்க்கைக்கு உதவாது அது. வாழ்க்கை நீ வாழற வாழ்க்கை தான் வாழ முடியும். சொல்லு. இப்போ நீங்கள் ஒழுக்கம் சொன்னீங்க. இப்போ ஒரு பெண் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில், அதே மாதிரி ஒரு ஆண் தன் குடும்பம் தன் மனைவி அப்படின்ற ஒழுக்கம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு பிள்ளைகள் பெத்தவங்க மீறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன்மா. கணவன் காலில் விழுந்து மனைவி வணங்கணும், அது பதிபக்தி. மனைவிக்கு தனி மரியாதை கொடுக்கணும், அது கணவனுடைய கடமை. குழந்தைங்க வந்து தாய் தாப்பனுடைய பேச்சை மதித்து நடந்துக்கணும். இந்த தாய் தாப்பன் திட்டுறான், நான் செத்து போகிறேன், தாய் தாப்பன் அடிக்கிறான், நான் செத்து போகிறேன் அப்படின்றதெல்லாம் அது ஒரு நல்ல பிள்ளைங்களே கிடையாது. ஏன்னா எதுக்காக ஒரு தாய் ஒரு தகப்பன் பிள்ளைங்களை கண்டிப்பான்? எதுக்காக இவன் உழைச்சி அதுங்களுக்கு போடுறான்? அதுங்க நல்லா இருக்கணும் தானே இவன் பண்ணிக்கின்னு இருக்கிறான். அது நல்லா இல்லாத ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணும்போது திட்டுறான், அடிக்கிறான். இது யார், எதுக்காக நம்ம தாய் திட்டினாங்க? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தானே திட்டினாங்க. தகப்பன் எதுக்கு திட்டினாரு? நம்ம வாழறதுக்கு தானே திட்டினாரு அப்படின்ற உணர்வு இந்த குழந்தைங்களுக்கு வரணும். இன்னமும் நானே பிறந்து நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுன்னா தாய் தப்புன்னு அது மதிக்காது. அந்த மாதிரி எண்ணங்கள் வளர்த்துக்க கூடாது. பிள்ளைங்க வந்து எப்பவுமே தாய் தகப்பனை தெய்வமாக நினைக்க கற்றுக்கணும். ஏன்னா தெய்வம் கூட பிள்ளைங்களுக்கு 10 ரூபாய் வந்து கொடுக்காது, ஆனால் தாய் தகப்பன் தான் கொடுப்பான். அப்படி கொடுக்குறவன் தான் ஒருத்தருங்கிட்ட போய் 100 ரூபாய் கடன் கேட்குறோம், அவன் 100 ரூபாய் கொடுக்கலாம், அவனை திட்டினே வரும். 100 ரூபாய் கேட்டான், கொடுக்கலையே, அவ்வளோ பணம் வச்சுக்கிறான்னு திட்டுறோம். ஆனால் தாய் தகப்பன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு கொடுக்குறான். ஆனால் 100 ரூபாய் கேட்டவங்கிட்ட கொடுத்தா நான் கடவுள் மாதிரி கொடுத்தப்பான்ற வாழ்த்திட்டு வரும். தெரியும்
அப்போ ஒரு நாள் கொடுத்தவனே கடவுள் மாதிரி கொடுத்தன்னு வாழ்த்துருமே, வாழ்நாள் புள்ளா போட்டன தாய் தப்புனை எப்படி வாழ்த்தணும் நீ? ஆனால் தாய் தப்புனை அடிக்கிற குத்துற உதைக்கிற ஊட்ட விட்டு தெத்துறீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைங்க செய்கிற வேலை இல்லை. பிள்ளைகள் வந்து தாய் தப்புனை முதல்ல மதித்தால் கடவுளை நீ குமரலையோ குமரலையோ தாய் தப்புனை கும்பிட்டீங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும். தாய் தப்புனுடைய வாழ்த்தே உங்களை நல்லா வாழ வைக்கும். அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும் இளைஞர்கள். அதுதான் என்னுடைய சந்தோஷம். பஞ்சபூதம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி, சரி, இதுல எல்லாமே சக்தி உள்ள வாய்ந்ததுதான். இதுல அதிசக்தி வாய்ந்தது ஆற்றல் மிக்க பஞ்சபூதம் எதுயா? எல்லாமே அதிசக்தி வாய்ந்தது தான். ஒரு நெருப்பு வந்தாவுக்கா என்னமா வற்ற நெருப்பு, அதுக்கு சக்தி இல்லைன்ட்டு. ஒரு காத்து வந்தாவுக்கா என்னமா தூக்கின் போய் எங்கன்னா போட்டு போடும். ஒரு மழை வந்தாவுக்கா என்னமா எல்லாமே அஞ்சு பஞ்சபூதமும் அதனுடைய செயலை உலகத்துக்காக செய்துன்னு. அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இங்கே உயிரினன்னே ஒன்று இருக்காது. மனிதன் ஆயிரம் தத்துவங்கள் பேசலாம், ஆயிரம் விஷயங்கள் பேசலாம். அந்த பஞ்சபூதத்தினுடைய இயக்கம் இல்லைன்னு சொன்னால் பூமியில் ஒரு உயிரினம் கூட இங்கே வாழாது. மழை வரலன்னா மரம் செடி கொடி எதுவும் வாழாது. மழை வரலன்னா நம்ம தண்ணி இருக்காது. மழை வரலன்னா நீ சோறாக்க மாட்டேன். தண்ணி இல்லைன்னா நீ செத்து போயிடுவார். அப்போ உயிரினங்கள் மொத்தம் அழியறதுக்கு மழை வேணும். அதே நேரத்தில் இந்த வெயில் வரலன்னா சூரியன் உதயமாகலன்னு சொன்னால் ஒரு பொருளும் உனக்கு தெரியாது. நீ இருட்டிலே தடுமாறி செத்து போயிடும். எந்த பொருளுமே விளையாது. அதே மாதிரி காற்று அடிக்கலைன்னா வளர்ச்சி எதுக்குமே கிடையாது. இப்படி அஞ்சு பஞ்சபூதமும் அதனுடைய கடமையை செய்யுது. இந்த அஞ்சுக்கு நாலுக்கும் தலைமையாந்து ஆகாயம்னு ஒன்று இல்லைன்னா இந்த நாளும் இல்லை. இந்த நாளும் இல்லைன்னா நம்மளும் இல்லை. உனக்குள்ள ஓடிங்கிற மூச்சை வணங்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற. சோம சக்கரம் அப்படின்றது ஒன்று நம்ம உடம்புல இருக்கையா? எல்லா சக்கரமும் இருக்குது. ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் ஒவ்வொரு சக்கரங்கள் வேலை செய்யுது. சோம சக்கரம் என்ன எனக்கு தெரியலையா? அப்போ தெரியாத எப்படி கேட்குறேன்? அது தெரியலதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். சோம சக்கரம்ன்றது நமக்கு சூழ்முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கட்டம்மா. அதனுடைய சோம சக்கரம்னு சக்கரம்னு சொல்லிட்டு போகல. சோம சக்கரம்னு ஏன்னு சொல்கிறோம்? சிவபெருமானோட அருள் அங்கே இருக்குது அப்படின்னு. சிவபெருமான் இருக்கட்டும் இல்லை பெருமாள் இருக்கட்டும், சோம சக்கரம்னு எதுக்கு சொல்கிறோம்? அத்தை தெரியாது. சோம பானம்னு கேள்விப்பட்டுக்கிறியா? மயக்கம் கொடுக்குறோம். ஆ, இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு அந்த சக்கரத்தில் ஒரு மயக்கம் வரும். மயக்கம் அதனால் சொன்னால் இருந்தால் வேலை மேலே இருறா இல்லைன்னா போதை மேலே இருறான்னு. இதை நம்மால் என்ன எடுத்துக்கணும்? இருந்தால் பொண்டாட்டிக்கிட்டு இரு இல்லைனா சாரே கட்டில் இருன்னு எடுத்துக்கணும். இந்த பாடத்தை நல்லா பண்ணீங்கன்னா அந்த சோம சக்கரத்தில் நீ போயிட்டீங்கன்னா உனக்கு ஒரு போதை வரும். படுத்துட்டு திருப்பி தெளிஞ்ச உடனே எழுந்து திருப்பி அந்த பாடத்தை பண்ணு அப்படின்றதுக்காக பாடம் பண்ணுறது வேலை மேலே. அந்த சோம சக்கரத்துக்கு போனவுடனே அந்த மயக்கத்தில் போதை மேலே. நம்ம ஆள் தப்பு தப்பாக எடுத்துக்கிறான் எல்லாத்தையுமே. என்ன பண்ணுறது? இவனுக்கு எது சாதகமாகதோ அதை எடுத்துக்கிறான். அதனால் சோம சக்கரத்தை அந்த மனுஷன் போய் உட்காந்தான்னா அவனுக்கு ஒன்று தன்னறியாமல் ஒரு போதை இருக்கும். அந்த போதை எப்படிப்பட்ட போதைனா அது ஞான போதை. அந்த போதையை ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் அடையணும். அப்போ தான் ஆன்மீகமே புரியும் இல்லையா? இப்போ சாரே கட்டி தண்ணி அடிச்சுட்டு வந்தான்னா அவன் தண்ணி அடிக்கிறது முன்னே யாருக்கிட்டும் பேச மாட்டான். ரொம்பனு ஓமை மாதிரி போவான், ஓமை மாதிரி வருவான். தண்ணி அடிச்சுட்டு அடிச்சிட்டான்னா அவன் குடும்பத்தை பற்றியே பேசுவான், தலம்பரை பற்றியே பேசுவான். எல்லாமே வந்துடும் அப்போ இல்லை. அந்த மாதிரி இந்த போதை அடிச்சிட்டின்னா கடவுளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், உலகத்தை பற்றி மாறுபடலாம். அதனால் அதுக்கு சோம சக்கரம்னு பேர். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி,
நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்திருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்